हेलो फ्रेंड्स, वेलकम टू गवर्नमेंट जॉब्स लाइव चैनल। नम्बर चैनल वह पाती गवर्नमेंट जॉब्स रोमला वर्द ना इतना प्राइवेट जॉब्स इनकी प्राइवेट जॉब्स पाती ट्वेल्थ इंजीनियरिंग ग्रेजुएट वो डिप्लोमा पड़चों इले बीएससी अंतमारी वह एनी डिग्री पड़चों वह अप्ले पड़े मारे जॉब वीडियो नहीं स्किपन कड़सि वरी पांग फ्रेंड्स की यूस्फुला ना शेर पड़ूंग नम्बर चैनल लाइक पड़ी सब्सक्राइब பண்ணிக்கோங்க फ्रेंड्स। அப்பதான் நான் கொடுக்கிற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் फ्रेंड्स। பாத்தீங்கன்னா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க HCL டெக்னாலஜிஸ் னு அங்கிருந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க। இந்த ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு எல்லாரும் வந்து லாக்டவுன்ல இருக்கறனால வந்துட்டு இப்ப வந்து உங்களால அப்ளை பண்ண முடியாது। சோ இந்த லாக்டவுன்ல முடிஞ்ச பிறகு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்பவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எப்ப இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஓகே, இது எந்த மாதிரி ஜாப்னு பாத்தீங்கன்னா HCL னாவே உங்களுக்கு தெரியாத ஒரு IT கம்பெனி தான். சோ நீங்க வந்து 12th முடிச்சாலே வந்துட்டு நீங்க IT கம்பெனில வந்து ஜாயின் பண்ண முடியும். நீங்க டிப்ளமோ படிச்சாலும் சரி, எனி டிகிரி படிச்சாலும் வந்து நீங்க IT ல வந்து நீங்க வேலை பார்க்கலாம். அதான் இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்கறேன் பாத்தீங்கன்னா, இன்ஜினியர்ஸ், BSc படிச்சவங்க, BCA கிராஜுவேட்ஸ், டிப்ளமோ ஹோல்டர்ஸ், 12th முடிச்சவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ண முடியும். இது பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர், உங்களோட ஸ்டேட், சிட்டி, உங்களோட குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷன் இயர், உங்களோட கிராஜுவேஷன் மார்க், உங்களோட 12th மார்க், 10th மார்க், ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்க சென்னையில இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. சென்னையில இருந்து அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்து வந்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க பாஸ்ட் அவுட் வந்து கண்டிப்பா வந்து 2020-2019 பாஸ்ட் அவுட்டா இருந்தா வந்து அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோப் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க அதுக்கு முன்னாடி பாஸ்ட் அவுட்டா இருந்தா கூட 2018 கூட அப்ளை பண்ணி பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2018-2019-2020 अः इत वा इतना चेन्नई कांजीपुरम तिरुवल्लूर डिस्ट्रिक्ट 50 किलोमीटर्स रेज्यूम फोटोग्राफ गवर्नमेंट आईडी प्रूफ इलामें चेन्नईकान वेकन्सी चेन्नई इलाव अप्ले पण्णिक्कलाम் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளத நான் காட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீ பேஸ்டு ப்ரோக்ராம் தான். நீங்க வந்து காசு கட்டி உங்களை வந்துட்டு வேலைக்கு எடுப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ல இருந்து வரீங்கல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இது நான் யூஸ்ஃபுல்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா 12th முடிச்சு நீங்க எப்படியாச்சும் இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சு அதுக்கு வந்து நீங்க எப்படியோ ஒரு 4-5 lakhs வந்து நீங்க செலவு பண்ணுவீங்க. அதுக்கு வந்து 12th முடிச்சவங்க ஐடி கம்பெனில வேலை பாக்குறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், அதுக்கு பதிலா வந்துட்டு நீங்க இந்த ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து 12th வந்துட்டு 12th முடிச்சவங்க கூட வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு 12 months டியூரேஷன் கோர்ஸ். நீங்க 12th முடிச்சு இன்ஜினியரிங் படிக்கணும்னா 4 வருஷம் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா 12 months கோர்ஸ் தான், 1 year கோர்ஸ். நீங்க வேலை பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் மாதிரி 10,000 ரூபாய் பெர் மந்த் கொடுப்பாங்க. இனிஷியலா இந்த ப்ரோக்ராம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 2 lakhs வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் டைம்லயே வந்துட்டு உங்களுக்கு வந்து இது ஸ்டைஃபன் மாதிரி 10,000 கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு ஜாயின் பிறகு உங்களோட சேலரி பாத்தீங்கன்னா 2-2.20 lakhs பர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு 2-2.5 lakhs கிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. இப்ப நீங்க படிக்கணுமே, இவ்வளவு காசு எனக்கு எவ்வளவு கட்டுறது ப்ரோக்ராம் ஃபீஸ்ன்னு பாத்தீங்கன்னா அதுக்கும் நீங்க வந்து லோன் போட்டுக்கலாம். அவங்களே வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபீஸ் சொல்லியாச்சு. தென் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்தியால எங்க இருந்தாலும் வந்து இந்தியால வந்து நீங்க 12th கம்ப்ளீட் பண்ணா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2019 பாஸ்ட் அவுட்டும் அப்ளை பண்ணிக்கலாம், 2020 பாஸ்ட் அவுட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க வந்து 12th வந்துட்டு கண்டிப்பா மேக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கலாம். பிசினஸ் மேக்ஸா இருந்தாலும் சரி, நார்மல் மேத்தமேட்டிக்ஸா இருந்தாலும் பரவாயில்ல. சப்போஸ் அதர் குரூப்பா இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கேட்டு பாருங்க, விசாரிச்சு பாருங்க. சப்போஸ் அக்கவுண்ட்ஸ் குரூப் எல்லாம் எடுத்தவங்க வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களும் நீங்க விசாரிச்சு பாத்துக்கோங்க. பிசினஸ் மேக்ஸ் இல்லாம கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த குரூப்பும் நீங்க சும்மா ஜஸ்ட் கேட்டு பாத்துக்கோங்க. இத மென்ஷன் பண்ணிருக்காங்க, அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்க கேட்டுக்கோங்க.
தென் வந்து இந்த ட்ரைனிங் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் நடக்குது. அது இல்லாமல் ஹைதராபாத், விஜயவாடா, நாக்பூர், லக்னோ, நாய்டாவில் வந்துட்டு இந்த ட்ரைனிங் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்னது 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஹை எஜுகேஷன் லைக் டிகிரி முடிச்சவங்க இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 12th முடிச்சவங்களுக்கு தான் வந்துட்டு 12 மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸோ இல்லை வந்து சாதா யூஜி மாதிரி பிஎஸ்சி அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு 6 மந்த்ஸ் இருக்கும். இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு வந்துட்டு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த 6 மந்த்ஸை வந்து 3 மந்த்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. 3 மந்த்ஸ் வந்துட்டு ஆன் த ஜாப் ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஸ்டைஃபண்டும் கொடுக்குறாங்க. சேலரியும் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் சிலவங்க வந்துட்டு விமன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து கரியர் பிரேக்கப் ஆனவங்க கூட வந்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து சேலரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், பை பை.